ஒரு முறை அமெரிக்கன் பேஸ்பால் அப்படின்ற ஒரு விளையாட்டு, அதில் ஹேங்க்ஸ் என்று சொல்லுகிற ஒரு உலக புகழ் பெற்ற ஒரு இந்த பேஸ்பாலில் பேட்ஸ்மேன் ஒருத்தர், அவர் பேட்டிங் பண்ணுறார். கடைசி பால் அதான் ஃபைனல் ஷாட், பின்னால் வந்து கேச்சர் ஒருத்தர் இருக்கார், அவரும் உலக புகழ் பெற்றவர், அவர் வந்து பின்னாடி உட்காந்துருக்கிறார், யோகி பெரான்னு சொல்லி அவர் பின்னாடி உட்காந்துருக்கார் கேட்ச் பிடிக்கிறக்காக, அவர் எதிரணி பின்னாடி இருக்கார். அவர் ஒவ்வொரு முறையும் இவர் அடிக்கும் போது ஏதாவது ஒன்று சொல்கிறார், பின்னாடி சொல்லி சொல்லி இவரை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறார். இப்படியாவது இவர் சிந்தனை சிதற பண்ணி இந்த கோல் அவன் அடிக்காமல் அவன் இந்த ரன்ஸ் ஓடிடாமல் எப்படியாவது அவன் இழந்துடணும்னு சொல்லி அவன் ட்ரை பண்ணுறான். ஆனால் இந்தாள் விடாமல் ஃபோக்கஸ்டாக விளையாடிக்கிட்டே இருக்கார். கடைசி பந்து வீச போகிறாங்க, அப்போ ஒரு பேட்டை பிடிச்சிருந்தாராம், பேட்டை பிடிச்சி அடிக்கிற நிற்கும் போது பின்னாடி இருந்து அந்த கேட்ச் பிடிக்கிறவன் இருக்கான் பாருங்க, அவன் பின்னாடி இருந்து சொல்கிறானா, ஹேங்க்ஸ் உன் பேட்டை நீ வந்து நல்லா கரெக்டாக திருப்பி பிடி, ஏன்னா அதில் எழுதுகிற எழுத்து வந்து சரியாக இல்லை, நேராக கேமரா பார்க்குற மாதிரி திருப்புன்னான். இவன் அதை சட்டையே பண்ணலை, கடைசி பந்து வந்தபோது அடித்த அடியில் அவன் வின் ஆயிட்டான், அவன் ஜெயம் எடுத்துட்டான். எடுத்துகிட்டு திரும்பினானா, திரும்பி சொன்னானா, ஐ டிட் நாட் கம் ஹியர் டு ரீட், பேட்டில் எழுதியிருக்கிறத வாசிக்கிறதுக்கு நான் இங்கே வரல, விளையாட வந்தேன். இது வாசிக்க வரல, விளையாட வந்தேன். இந்த மாதிரி நிறைய பேர் இதை ஏதாவது சொல்லுவாங்க, நடுவில் வந்து இழுப்பாங்க. நீங்கள் என்ன சொல்லணும் தெரியுமா, எதுக்கு வந்தேன் நான், படிக்க வந்தேன், விளையாட வரல, நான் வேலை செய்ய வந்தேன், விளையாட வரல, என் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்க விரும்புகிறேன், நான் விளையாட விரும்பலை. நீங்கள் அப்படி கவனம் சிதறாமல் விளையாடி பாருங்கள், கவனம் சிதறாமல் முன்னேறி பாருங்கள், கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். அல்லேலூயா. கொஞ்சம் காலம் வரும், நீங்கள் திரும்பி பார்ப்பீங்க, அப்போ நீங்கள் கண்டுபிடிப்பீங்க, என் வேலையில் ஜாக்கிரதையாக இருந்ததுனால கர்த்தர் என்னை சாதாரண இடத்துல வைக்கலை, ராஜாக்களுக்கு முன்பாக கர்த்தர் என்னை கொண்டு போனார். அல்லேலூயா.